எவைகளெல்லாம் என்னுடைய இருளக வாழ்க்கைக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று சொல்லித் தந்த
தந்திருக்கின்றார்களோ கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அப்படியான காரியங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரன் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எவைகளெல்லாம் என்னுடைய ஈழக வாழ்க்கைக்கு பிரயோசனம் அளிக்காது நஷ்டம் விளைவிக்கும் என்று சொல்லித் தந்திருக்கின்றார்களோ கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அப்படியான காரியங்களை முழுமையாக தவிர்த்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாக இன்றைய இந்த வெள்ளி மேடையில் ஒரு மூமினத்தில் அடிக்கடி நினைவுபடுத்தப்பட வேண்டிய நினைவுபடுத்துதல் என்பது இறை விசுவாசிகளுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்ற அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை எந்த அடிப்படையில் உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டார்களோ உழைத்தார்களோ இதற்காகவே தன்னை அர்ப்பணித்தார்களோ தான் அனுப்பப்பட்டதை நோக்கமாக ஒரு அங்கமாக சொன்னார்களோ அப்படியான ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு பயனுள்ளதாக ஆசைப்படுகின்றேன். அதுதான் அஹ்லாக்கின் என்ற ஒரு பகுதி. இந்த அஹ்லாக்கின் என்ற பகுதி மிக பரந்தப்பட்டதொரு பகுதியாக காணப்பட்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களில் பேச முடியாத பேசி முடிக்க முடியாத மிக பரந்த பகுதியை கொண்டு நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நிச்சயமாக நான் நல்ல பண்பாடுகளை பூர்ணப்படுத்துவதற்காகவே நட்பண்புகளை சமுதாயத்தில் நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களாக இருந்தார். சுமார் 23 வருட காலம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதனுடைய பணியை செய்திருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் அந்த 23 வருட கால வாழ்க்கையிலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பண்பை போதித்திருக்கிறார்கள். எனவே குறிப்பிட்ட அளவு பேசப்படக்கூடிய பகுதிகளையாவது அஹ்லாக் என்ற அம்சம் அது மிக பரந்தப்பட்ட பகுதியாக காணப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் ஒரு சில செய்திகள் மாத்திரம் என்னுடைய உங்களுடைய உள்ளங்களுக்கு உபதேசமாக உரமூட்டக்கூடிய அம்சமாக ஒரு சில செய்திகளை மாத்திரம் பகிர்ந்து கொள்வதே இன்றைய கால சூழ்நிலைக்கு பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றேன். அடிப்படையான ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய வணக்க வழிபாடுகளில் சிறுத்து கலந்து விடுமோ, சிறுக்கு கலந்து விட்டால் அல்லாஹ்வுக்கு நிகரான ஏதாவது அம்சம் இணையாக்கப்பட்டு விட்டால் மார்க்கம் காட்டித்தராத நபியார் காட்டித்தராத விதிகளுக்கான ஏதாவது அம்சம் எங்களுடைய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளில் கலக்கப்பட்டு விட்டால் எப்படி அந்த இபாதம் செல்லுபடியாக செல்லுமோ அது ஏற்றுக்கொள்ளப்படாதோ அதுபோலதான் அஹ்லாக் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளும் வெள்ளத்தில் அடிபட்ட சிறகுகள் போன்று பிரயோசனம் அற்றது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்லாக் இல்லாமல் இபாதத்துகள் செய்ய இயலாது, வணக்க வழிபாடுகளை எங்களால் நிறைவேற்ற முடியாது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் போதித்து தரக்கூடிய எல்லா இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் ஏதாவது ஒரு ஒழுக்கத்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு ஒழுக்கத்தை ஒழுக்க நல்ல பண்பாடுகளை நமக்கு கற்றுத்தருகின்றது. அப்படி இருக்க நாங்கள் ஒழுக்கமற்றவர்களாக நட்பண்பற்றவர்களாக இறைவனை நாம் சந்திப்பது என்பது அல்லது இறைவனுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுவது என்பது அவைகள் பிரயோசனமற்ற ஒரு அம்சமாக காணப்படுகின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இஸ்லாம் அஹ்லாக்குக்கு என்று மிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் முக்கியத்துவம் பேசப்பட வேண்டும் என்றால் ஒன்றுடைய பெருமானத்தை உணர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் பெருமதியை நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் அதை நாங்கள் சரிவர நிறைவேற்றுவோம். 1000 ரூபாய் பெருமதி தெரிஞ்சால்தான் அந்த 1000 ரூபாய் நாங்கள் சரியான முறையில் செலவழிப்போம். அல்லது லட்சத்துடைய பெருமானம் உணர்ந்தால்தான், பெருமதி உணர்ந்தால்தான், முக்கியத்துவம் உணர்ந்தால்தான் அந்த லட்சத்தை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்துவோம். அதனுடைய பெருமானம் நாங்கள் உணரவில்லை என்று இருந்தால் ஏதோ காலத்தின் அடிப்படையில் நாங்கள் செலவு செஞ்சுட்டு பிற்பட்ட காலத்தில் நாங்கள் நஷ்டவாளியாக மாறுவோம், கஷ்டத்துக்குள்ள உள்ளாகுவோம். ஏன் ஆரம்பத்தில் பெருமானம் தெரியாத ஊதாரித்தனமாக விளையாட்டுகளிலே கேலை குத்துகளை நாங்கள் செலவழித்திருப்போம். பெருமானம் தெரிஞ்சிருந்தால் அப்படி செலவழிச்சிருக்க மாட்டோம். அப்ப ஒன்றுடைய பெருமானத்தை உணர்கின்ற பொழுது அதனை நாங்கள் சரியான முறையிலேயே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்ற செய்தியை நாங்கள் ஆரம்பத்திலே உள்ளவர்களை பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த நண்பர்களுடைய பெருமான முக்கியத்துவத்தை பாருங்கள். உலகத்திலே ஒரு மனிதர் நல்லவர் கெட்டவர் என்று அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தாண்டி மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு பட்ட பதவிகளை தாண்டி அவருடைய அஹ்லாக்கை தான் அடையாளப்படுத்துகின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உலகம் மனிதர்களுக்கு மாத்திரம் கிடையாது, நபியரால் சராசரம் வந்தவர்களுக்கு கூட அல்லாஹ்வுத்தால நபியுடைய நல்ல பண்பாடுகளை வைத்து குணாம்சங்களை
பரிசுத்த கேக்குறாங்க ஆனா துல்லுக்குமார் ஆசை நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவித்து தரட்டுமா இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்படும் பரஸ்பரம் ஏற்படும் அதனால ஒரு ஈமான் பரிபூர்ண தன்மை ரசூலா சொன்னாங்க உங்களுக்கு மத்திய சலாத்த பரப்பிக்கணும் என்று ரசூலா சொன்னாங்க அதே மாதிரி நாளை மர்மீனாரிலே மீசானிலே கனதியை தரக்கூடிய அஹ்லாக்கா அஹ்லாக் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு மர்மையோடு சேர்த்து நல்ல பண்பாடுகளை பேசியிருக்கிறார்கள் மன்காலையும் உயிரும் இல்லாத வழியாவும் இல்லாத யார் அல்லாஹ்வை மர்மீனாரை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனியாக இருக்கட்டும் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனியாக இருக்கட்டும் அண்டை அயலர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் விருந்தாளியை உபசரிக்கட்டும் என்று அல்லாஹ்வு தஆலா இந்த நல்ல பண்பாடுகளை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு ஆகிலத்தோடு மர்மையோடு சேர்த்து பேசியிருக்கிறார் அப்படியாக இருந்தால் ஒரு மனித வாழ்க்கையில் கட்டாயமாக அஹ்லாக் என்ற பதவி குடிகொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை லேசா புரிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் ஒரு 100 ரூபாய் காசு இருக்கிறது ஒரு பக்கம் 100 ரூபாய் பின்பற்றப்பட்டிருக்கின்றது செல்லுபடியாகும் உதவி செய்யக்கூடிய ஒழுக்க உரிமைகளாக தோன்றிருக்கிறது
இந்த பகுதியை நாங்கள் மிகக்கூடிய கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகளாக இருந்தோம். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரம் மிக முக்கியமான என்ன தெரியுமா, தனிநபர் பாவங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒழுக்கங்களாக ஒழுக்கத்தில் ஏதாவது கெடுதி ஏற்பட்டால் நான் அல்லாஹ் கிட்ட கையேட்டி கையேந்தி மன்னிப்பு கேட்கிற நேரம். யா அல்லாஹ், நான் என்னுடைய தனிநபர் ஒழுக்கத்தில் தவறிழுத்து விட்டேன், என்னுடைய கட்புக்கு பங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் என்னுடைய பார்வையை நாங்கள் கட்டுப்படுத்தல, வார்த்தையை நாங்கள் கட்டுப்படுத்தல, அல்லது ஏதாவது உடல் உறுப்புகளாலவோ எண்ணத்தாலோ நாங்கள் ஏதாவது கெடுதியை நினைச்சிட்டோம். எண்ணத்தாலும் நல்லது என்றது நல்ல பண்பாடு மனுஷனுக்கு, நாங்க நல்லது என்றது நினைக்கிறேன் அது கூட நல்ல பண்பாடு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீங்க ஒரு நன்மையை நினைக்கிறீங்க, அதற்கு ஒரு நன்மை எழுதப்படும். நீங்க செஞ்சீங்கடா பத்துல இருந்து எழுநூறு வரையிலான நன்மைகள் அதுக்கு பதியப்படும். பாவத்தை நினைக்கிறீங்க, நினைச்சா அதுக்கு பாவம் எழுதப்படாது, செஞ்ச ஒரு பாவம் எழுதப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்ப நல்லதை நினைக்கிறதுன்றது நல்ல பண்பாடு. அப்ப நம்ம தனிநபர்களில் ஏற்படக்கூடிய தவறுகளாக இருந்தால், ஒழுக்க உரிமையத்துக்கு குறைவாக ஏற்படுமா இருந்தால், ரப்பு கிட்ட கையெழுத்து யாரா செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு என்று மன்னிப்பு கேட்டால், இறைவன் மன்னிக்க போதுமானவன், நீங்க எப்ப மன்னிப்பு கேட்பீங்க என்று அவன் அவனுடைய ரிஸ்கை விருந்தி கொண்டிருக்கிறார். மன்னிப்பு கேட்டால் தான் இனவை பெற்றது எதையும் அல்ல நாடினா மன்னிப்பு. நீங்க சிறுக்கு செல்லிட்டு அல்லாவுடைய ஒழுக்க விவகாரங்களில் கூட அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது ஒழுக்கம் கட்டு நீங்க நடந்துவிட்டால், அல்லாஹ் அல்லாஹ் நீங்கள் அழைத்து விட்டீர்கள், அல்லாவுக்கு நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள், இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க அந்த தவறை உணர்ந்து கொண்டு இறைவனை பக்கம் நீங்கிறீர்களாக இருந்தால் அல்லாஹ் அதையும் மன்னிப்பு போதுமானம். ஏன்னா நீங்க வீட்டு வாரிங்களே, நீங்க பாவ மன்னிப்பின் பக்கமும் இறைவனின் பக்கமும் திரும்ப வாருங்க, வந்த அந்த நேரம் அல்லாஹ் அவளை மன்னிப்பான். மன்னிப்பதற்கு முழு தரத்துடையவள் அல்லாஹ்வுக்காளா. நடக்கின்ற அந்த மனிதன் மன்னிக்கவில்லை என்றிருந்தால் அல்லாஹு தஆலா என்னை மன்னிக்க மாட்டான். எனவே அந்த பகுதி என்பது பிற மனிதர்களுடனான தொடர்பாடுகளின் போதான ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஈஹிம் பிஹ்ஸான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுடைய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்திலே ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தனிமையை நீன்ற பகுதியிலே இருந்து கொள்வது என்பது சாத்தியமற்ற ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. தனிமை என்பது நம்முடைய உள்ளத்துல இறையற்ற கூட இருக்கமாக இருந்தால் தனிமை ஓகே. ஆனால் சில நேரத்தில் ஷைத்தான் ஊசலாட்டங்களின் மூலமாக எங்களை பாவங்களின் பக்கம் நுழைத்து விடலாம். அப்ப ஏதோ ஒரு வகையில மனிதன் பிறருடைய தயவிலே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பிற மனிதர்களோடு தொடர்பட்டு வாழக்கூடிய சமூக அமைப்பை கட்டமைப்பை கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்திலும் எப்படி நாங்கள் பிற மனித தயவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல வயோதிப்பு என்ற பகுதி வரையும் பிற மனித தயவோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட காலப்பகுதியில் மனிதன் இன்னொரு மனிதனோடு ஏதோ ஒரு வகையில தொடர்பட்டக்கூடிய அளவு கொண்டிருக்கிறான். இந்த தொடர்பாடுகளின் போது நான் மிச்சம் நிதானமாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் என்னை அறியாமலேயே நாங்கள் பிறருக்கு நாங்கள் அநியாயம் செய்யக்கூடிய நாங்கள் மாறலாம். இந்த பிற மனித தொடர்பாடுகளோட ஒழுக்கம் என்பது பெரிய பரந்தப்பட்ட ஒரு பகுதி. ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நாங்கள் தொடுவதாக இருந்தால், பிற மனிதர்களோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு பேச்சொழுக்கத்தை இந்த மார்க்க நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. எந்த அடிப்படை நாங்கள் அவர்களோடு நாங்கள் பேச வேண்டும், எந்த அடிப்படை நாங்கள் அவர்களோடு பழக்க வழக்க முறையில் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். பிறரை பற்றி புறம் பேசுதல், புறம் பேசுதல், குறை பேசுதல் என்பது மிகப்பெரிய ஒரு ஒழுங்கினமான ஒரு செயல். இப்ப இந்த மனிதரை பற்றி நாம் பிற மனிதர்கள் தொடர்பட்ட ஒரு அம்சம். அப்ப நாங்க இந்த விஷயத்தை செய்யற நேரம் எங்களுக்கு அல்லாஹால செய்யற பிரதிபகாரம் என்ன தெரியுமா, நாங்க மறுமையினாலே சுவர்க்கத்துக்குரிய அமல் எல்லாம் செஞ்சுட்டு மறுமையினாலே நிற்போம். நாங்க யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தோமோ, யாரை பற்றி புறம் பேசினோமோ, யாரை பற்றி குறை குறித்திருந்தோமோ, யார் மீது நாங்கள் இட்டு கட்டினோமோ, அத்துணை மக்களும் எங்களுக்கு எதிராக வந்து வாழ்வார்கள். உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கும் கடைசி கட்டம் நடக்கக்கூடிய நடைமுறை பழக்கங்கள்
கவனம் செலுத்தவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சமூக நடைமுறை பழக்க வழக்கங்களின் போது கூடிய கவனம் செலுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை அமைத்திருக்கிறார்கள் என்று செய்தி நாங்கள் கூறுகிறேன். ரசூலுல்லாஹ் சிறுவர்களோடு வளர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சிறுவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். இளைஞர்களோடு ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். குடும்ப மட்டத்தில் ரசூலுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். சமூகத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். இப்படி எல்லா கட்டத்திலும் ரசூலுல்லாஹ் மனிதர்களோடு உறவாடுகின்ற பொழுது அதில் கூடிய கவனம் செலுத்த அந்த பகுதியை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று செய்தி நாங்கள் கொடுத்தவர்கள். பாருங்கள், தொழில் என்ற ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளும் ரசூலுல்லாஹ்வுக்கு கீழால அனசுலாக 10 வருஷம் வேலை செஞ்சுக்கிறாங்க. இந்த 10 வருட காலத்தில் ரசூலுல்லாஹ் அனசுலாவை பத்தி என்று ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. ஏன் இதை செய்தார் என்று கேட்டது கிடையாது. இதை இப்படி செய்திருக்கலாமே என்று மசூலா சட்டம் கூட கிடையாது என்று அனசுலாம் அவங்க ரசூலா பத்தி சட்டங்களாக இருந்தால் எந்த அளவுக்கு ரசூலா தன்னுடைய அந்த தொழிலாளியோடும் வேலை செய்யக்கூடியவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் கொடுத்துள்ள ரசூலுல்லாஹ் ஒரு மனிதன் ஒரு தோழன் வர்றார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கீழால வேலை செய்யற ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தவறு செய்ய நான் மன்னிக்கணும் கேட்டிருந்தேன். ரசூலுல்லாஹ் அமைதி காத்து விட்டு மூன்றாவது விருத்தம் சொன்னார்கள், சபீனமர்றார். அவனை நீ ஒரு நாளைக்கு 70 விருத்தம் தவறு செஞ்சாலும் நீங்க மன்னிச்சணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய வேலையாட்டோடு நடந்திருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் புரிந்துள்ளார்கள். சிறுவர்களான நடைமுறைப்படுத்தவர்களின் போது ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். சுஜூதில் இருந்தா சின்ன பிள்ளை ரசூலுல்லாஹ் முன்னால் ஏற நேரம் ரசூலுல்லாஹ் அதுக்காக நின்றே உச்ச நேரம் சுஜூதில் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் பிள்ளைகள் பள்ளி பத்தம் வந்தாலே வரட்டி வரட்டுறோம் சொன்னா அது ரசூலுல்லாஹ் கட்டிருந்த ஒரு ஒழுங்குமுறை கிடையாது. சின்ன பிள்ளை என்ன குடும்பத்தில் செய்யக்கூடியவர்கள் தான், சுட்டித்தனம் செய்யக்கூடியவர்கள் தான். சில நேரங்களில் நாங்கள் அவர்களோடு அதனை கடுதல் தன்மையோடு நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால், கடுகெடுப்பாக நாங்கள் பேசுவோமாக இருந்தால், பிள்ளை சில நேரம் பள்ளியை விட்டு தூரமாகலாம், அல்லது பிள்ளை சில நேரம் மார்க்கத்தை விட்டு கூட தூரமாகலாம். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்லிய விஷயம் தெரியுமா, பிமா ரஹ்மத்தின் மீன் அல்லாஹ் லீன்தலாஹு, நபியே அல்லாஹ்வுடைய அருள் காரணமாக நீங்கள் அந்த மக்களோடு நடக்கின்ற பொழுது, மாற்று மதத்தவர்களோடு உங்களுடைய சமுதாயத்தோடு நீங்கள் நடக்கின்ற பொழுது மென்மையாக நடந்து கொள்ளுங்க, சொட்ட நடந்து கொள்ளுங்க. உலகம் இந்த பக்கம் நலிகள் கல்வி நீங்க கடுகடுப்பனவராக முகம் சுழித்தவராக கடுமையான உள்ளம் கொண்டவராக நீங்க நடப்பீர்களாக இருந்தால் வன்பல்லூவின் ஹவுலி உங்களை சூழலித்து இருக்கின்றார்கள் மக்கள் உங்களை விட்டு இரண்டு ஓடிடுவார்கள். எது நம்ம நடக்கிற நேரம் அவங்களோட மென்மை தன்மையாக நடந்து கொள்ளுங்க, சொட்ட நடந்து கொள்ளுங்க, நல்ல முறையில் நடந்து கொள்ளும் என்ற பகுதியை இந்த மார்க்கம் நமக்கு பேசி தந்திருக்கின்றது. எனவே நம்மளோடு சூழலிருக்கக்கூடியது குழந்தையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் மாற்றுமாத சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களோடு நம்ம மென்மை தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் மதீனாவுடைய ஒரு எல்லையினுடைய தூரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு யூதர் வயோதிபத்தை அடைந்த ஒரு கிராமப்புறவாசி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்து ரசூலுல்லாஹ் மேலே ஒரு துண்டு போட்டிருந்தார். அந்த துண்டை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை இறுக்கி பிடிக்கின்றார். ரசூலுல்லாஹ்வோடு அனசுலாம் பயணம் செஞ்சாங்க. பயணத்துல சென்றாங்க, அனசுலாம் அந்த ஹதீஸ்ல சென்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துண்டை எடுத்து பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்து அப்படி செவந்து இருந்துச்சு, கட்டுமையாக இருக்கிறார். என்ன நடந்த சத்தியம் என்னண்டா? அந்த யூதர் அந்த வயோதிபர் கேட்கிறாங்க, தூதரே நபியே, நாங்க இளைஞராக இருக்கக்கூடிய காலப்பருவத்தில் எங்களிடத்தில் இருந்து ஆள்வரை எடுத்தீங்க, ஜிஸ்யானில ஒரு வரி எடுத்தீங்க, ஆள்வரை எடுத்தீங்க, டெக்ஸ் எடுத்தீங்க, வயோதிபத்தை அடைந்து விட்டோம், எங்களால எங்களுக்கு எங்களை பார்க்க இயலாத கட்டத்தில் இருக்கிறோம், இப்படி எங்களை கணக்கு இல்லாம விட்டீங்களப்பா, எங்களுக்கு வரி எடுத்தீங்க, அப்போ இப்ப எங்களை கொண்டு தரலையே நீங்கன்னு கேட்டார். இப்ப அவருக்கு சொந்தமான ஒரு உரிமையை கேட்கின்றார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார். கேட்ட முறை எப்படி தெரியுமா? ரசூலுடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சு கேட்கிறார். இப்ப ரசூலா நினைச்சிருந்தால் என்ன, அப்ப உங்க தேவை ஒழுங்கா கேட்கலாம் தானே, மனுஷங்களும் அப்படிதான், உலகத்துல நாங்க நமக்கு ஏதாவது தேவை நாடு யார்கிட்ட போனாங்க, எப்படி போ கூணி குடிஞ்சு எந்த அளவுக்கு கேட்கலமோ எந்த அளவுக்கு பணிவோடு நடக்கலமோ அப்படி பணிவா நடப்போம். அதுவும் அவற்றில் ஒரு தேவைக்காகவே. ஆனா இந்த மனிதர்கள் தன்னுடைய தேவையை ரசூலானோடு எப்படி நடந்து கொள்கிறார் பாருங்கள். கழுத்தை பிடித்து இருக்கிற ரசூலாட்ட கேட்கிறான். ரசூலா நினைச்சிருந்தா மனுஷங்க தண்டித்து இருக்கலாம். ஆனா ரசூலா சிராசிரமம் என்ன சொன்னாங்க, அப்படியா அப்ப அவனை கணக்கெடுக்க மாட்டோமே, அப்படியாக இருந்தால் அந்த தோழர்களை சொன்னார்கள், வைத்து மலன் இவருக்கு என்ன ஹக்கு சேர வேண்டுமோ, இவருக்கு என்ன பாதிகள் போகணும் அதை கொடுத்திருக்கின்ற ரசூலா சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற மனிதர்களோடு நடக்கின்ற பொழுது நல்ல முறையில் அஹ்லாக்கான முறையில் நடந்ததன் காரணமாகத்தான் இஸ்லாம் இன்றைக்கு இந்த அளவு வளர்ந்திருக்கின்றதை என்ற செய்தி நாங்கள் கொடுத்தவர்கள். ரசூலுல்லாஹ் பிற மனிதர்களோடு நடக்கின்ற பொழுது தவறுகளை மன்னிப்பு வழங்குவார்கள். ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த சாதாரணமான ஒரு மன்னிப்பு ஒரு பிரதேசத்தை இஸ்லாத்துக்கு வரவேற்றிருக்கிறது செய்தி வரலாறு என்று பார்க்கலாம். அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை
அந்த மனிதர்கள் அந்த தோழர்கள் கிரசுமாவுக்கு போகல. கிரசுமாவோ கடினத்தன்மையாக நடந்திருந்தார், எடுத்ததுக்கெல்லாம் கோபிச்சிருந்தார். கிரசுமா மனிதர்களோடு பேசுற நேரம் கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசியிருந்தார். மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே ரசூலாவை பார்த்து பேசியிருந்தார். ரசூலா மக்களையோடு தன்னுடைய இஸ்லாத்திலே இந்த சஹாபாக்களை பார்த்து பேசியிருந்தார். அல்லது அவருக்கு தண்டனை வழங்கியிருந்தால் அந்த மக்கள் இஸ்லாத்தை விட்டு விரட்டோடி இருப்பார்கள். ரசூலா என்ன அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டுமோ அதனுடைய அழகான அன்பான அந்த நடைமுறை பழக்க வழக்கங்கள் தான் இஸ்லாத்தில் அவங்களையும் தக்க வச்சது, பிற மனிதர்களையும் இஸ்லாத்தில் பக்கம் அழைத்ததை இந்த செய்தி நாங்கள் கொண்டு கொள்ள வேண்டும். ஆக நாங்களும் ஒரு பிரதேசத்திலே வாழ்ந்திருக்கிறோமாக இருந்தால் ஏதோ ஒரு அடிப்படையில் பிற மனிதர்களோடு பிற சமூகங்களோடு பிற மனித உறவுகளோடு நாங்கள் உறவாடக்கூடாது நம்பிக்கிறோம். இது எல்லாம் ஒவ்வொரு விஷயமாக எங்களுக்கு செல்ல இயலாது, அதுக்கான நேரமும் கிடையாது. புரிஞ்சு வரணும் என்று தெரியுமா, நாங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். தவறுகள் நடக்கலாம் என்பது மனித இயல்பு தோழர்கள், தவறுகள் நம்பிக்கை ஏற்பட்டுதான் இருந்திருக்கிறது. ரசூலா ஒரு நேரத்திலே தன்னுடைய சபைக்கு வந்த அந்த கண்குருடை பார்த்து கடுகெடுத்தார்கள். அப்ப அல்லாஹ் அவரை பார்த்து கண்டித்து வசனம் இருக்கிறார். ஒரு குருடனை பார்த்து ரசூலா கடுகெடுத்ததுக்கே, சபைக்கு வந்ததுக்கு ரசூலா கொஞ்சம் முகம் சுழித்ததுக்கே அல்லாஹ் அவரை கண்டித்து வசனம் இருக்கிறாராக இருந்தார். நாங்கள் மனிதரோடு நடந்து கொள்ளக்கூடிய நேரங்கள்ல தவறுகள் நடந்தாலும் அந்த நேரத்தில் நாங்கள் பக்குவமாக அன்பாக நடக்கிற நேரம் நம்மளை பத்தி ஒரு நல்லெண்ணம் அந்த மனிதனுக்கு ஏற்படும். அதனால உறவுகள் பலப்படும். உறவுகள் பலப்பட்டால் ஈமான் உறுதியாகும். ஈமான் உறுதியான அந்த மனிதனுக்கு சொர்க்கம் கன்ஃபார்மாக நீங்கள் செய்தியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த பிற மனிதர்களோடு உறவாடுதல் என்கின்ற பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றது. அந்த பகுதியின் போது நாங்கள் கூடிய கவனம் செலுத்தக் கூடியதாக பேசுகின்ற பேச்சுக்களின் போது, அவர்களான கொடுக்கல் வாங்கலின் போது, அவர்களான நடைமுறைகளின் போது, அவருடைய பழக்க வழக்கங்களின் போது நாங்கள் எங்களை எந்த அளவுக்கு நல்லவர்களாக அடையாளப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு நல்ல விவகாரங்களை ஈடுபட முடியுமோ, எந்த அளவுக்கு நல்ல செயல்களை எத்தி வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நாங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நம்மை பற்றிய ஒரு நல்ல எண்ணமும், நம் மீது நம்முடைய மார்க்கம் பற்றிய நல்ல எண்ணமும், நம்முடைய உறவுகளும் பலப்படும் என்கிற செய்தியை நாங்கள் கொடுத்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கோபம் முந்தி நாங்கள் தவறுதான நடந்து கொள்வோமாக இருந்தால் நம்மை பற்றிய கருதியான எண்ணம், நாம் சில நேரத்தில் அந்த கோபத்தின் விளைவாக மறுமையினாலேயே நாங்கள் செய்த எல்லா அமல்களையும் பிற மனிதருக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே என்னுடைய பழக்க வழக்கங்களின் போது அஹ்லாக் என்ற பகுதியை சதா நேரமும் எண்ணக்கூடியதாக உன்னை புரிந்து கொள்ள விஷயம் என்ன தெரியுமா, நாம் செய்யற விஷயம் நல்லதா கெட்டதா, இதை செய்ய இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா விரும்புவார்களா, இதை செய்தால் என்னை பற்றி யாராவது என்ன நினைப்பார்கள் என்கிற கேள்விகளோடு என்னுடைய அமர்வை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கேள்விகளுக்கான விடைகள் சீராகின்ற பட்சத்தில் என்னுடைய அமல்கள் சீராகும். இல்லை என்கிற பட்சத்தில் நாங்கள் நிறைய பின்விளைவுகளுக்கு நாங்கள் உள்ளாக வேண்டும். உலகத்திலும் நிறைய பிரச்சனை ஏற்படும், மரணினாலும் அதற்கான விளைவுகள் என்பது மோசமான நிலைமை. எனவே என்னுடைய எல்லா செயற்பாடுகளின் போது நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதனால தான் இஸ்லாம் இபாதத்துக்கு முன்னால் அறிவு ஊட்டி பேசு, பகலம் அன்னகுள் ஆயிலாம் இல்லலாம், முதல்ல அறிந்து கொள்ளுங்க அல்லாஹ் அவன்தான், அவனை வணங்க தகுதியான யார் இல்லை என்ற அறிவு வேண்டும். அதனால நாங்கள் என்ன விஷயத்தை செஞ்சாலும் அறிவு என்கின்ற பகுதியை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், சிந்தனை என்கின்ற பகுதியை நாங்கள் உச்சரித்த வேண்டும். அப்பதான் இது நாம் செய்கிற வேலை சரியானதா பிழையானதா என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளதன் மூலமாக எங்களை நாங்கள் நல்ல அமல்களை செய்வதற்கு நாங்கள் எங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரிதான் இந்த பகுதி என்பது, இந்த நல்ல பண்பாடு என்பது என்பது ஒரு மிக பரந்துபட்ட பகுதியாக காணப்படுகின்றது. தனிநபர், சமூகம், ஒழுக்கம், குடும்பம் என்று ஒவ்வொன்றும் தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய, பல மணி நேரங்கள் பேசப்பட வேண்டிய பகுதி. சுருக்கமாக ஒரு சில செய்திகளை மாத்திரம் என்னுடைய உள்ளங்களுக்கு ஈமான் உணர்வுகளாக நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே இவையெல்லாம் என்னுடைய உள்ளங்களுக்கு உபதேசங்களாக சொல்லப்பட்டது, அவைகளை முடிமலர்கள் எடுத்து வைக்கக்கூடிய நல்ல சாலிகான மக்களாக ரப்பல் ஆலமீன் பேசி என்னையும் உங்களை மாற்றியருவானாக. அக்கூலி கவலைகளாக அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும் ஜமீல் முஸ்லிமீன் வ அஸ்தகஃபிருல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.